கடந்து வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து எங்களுக்காக இணைந்து வந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். அது போல நம்ம சீலா எங்களுக்கு வந்து இங்க பிளட் டொனேஷன் கேம்ப் அண்ட் மெடிக்கல் கேம்ப் நடந்துட்டு இருக்கு. இதுக்கு வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ற லைன்ஸ் கிளப் ஆஃப் காரல் அவங்களும் இங்கே இருக்காங்க, அவங்க தான் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அது வந்து வந்து எங்களுக்கு மாசு கட்டுப்பாடு என்விரான்மெண்ட்டுக்காக மிஸ்டர் டாக்டர் கலைமாமை அனைத்து மக்கள் சக்தி இயக்கம்லேருந்து வந்திருக்காங்க. அவங்க தான் இங்கே இருக்கிற எல்லா பப்ளிக்கெல்லாம் வந்து அந்த இன்ட்ரெஸ்ட்டை சொல்லிட்டு எங்களுக்காக இந்த கேம்ப் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இவங்க இந்த ஒரு மாவட்டம் இல்லை, இன்னும் நிறைய மாவட்டங்களுக்கு போகணுன்னு நாங்கள் வந்து அவருக்காக வேண்டிக்கிறோம். நாங்கள் அவர் செய்கிற இந்த உதவிக்கு வந்து இன்டர்நேஷனல் விமன் ஆர்கனைசேஷன் மூலமாக எங்களோட நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். 24 மாவட்டங்களிலிருந்து நாங்கள் இந்த மருத்துவ சேவையை தொடர்ந்து நீங்கள் எங்கு கேட்டாலும் நாங்கள் வந்து செய்யறதுக்கு இந்த ஏற்பாட்டினை செய்து கொடுத்த இன்டர்நேஷனல் விமன்ஸ் ஆர்கனைசேஷன் பவுண்டர் கம் சேர்மன் திரு மாறன் அவர்கள், மக்கள் சக்தி இயக்கத்தோட இயக்குனர் டாக்டர் கலைமகன் வெங்கடேசன் அனைவருக்கும் உங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இவ்வளவுக்கும் மொத்த காரணம் காவேரி ஹாஸ்பிட்டல். எங்கள் நாங்கள் இந்த இடத்துல கேம்ப் செய்யணும்னு சொன்ன உடனே எங்களுடைய அழைப்புக்கு மறுப்பு சொல்லாமல் வந்து இந்த இலவச மருத்துவம் இல்லாமல் செய்து கொடுத்துருக்குறாங்க. கலைமகன் வெங்கடேச சந்திச்சதுலேயும் அவருடைய பணியில சிறப்புகளையும் கேள்விப்படும் போது மேசிலுக்குது. ஒரு எளிய முறையில் இருந்து இந்த பணிகள்லாம் செஞ்சுருக்காரு. கொரோனாவில் தொடர்ந்து ஒரு நாளைக்கு 3500 பேருக்கு உணவு எப்படி கொடுத்தாருன்ற அறியும் போது ரொம்ப பாராட்டுக்குரிய மனிதனாகவும் ரொம்ப நெகிழ்ச்சியாகவும் எனக்கு இருக்கு, சொல்ல வார்த்தை இல்லை. ஏன்னா இந்த மாதிரி தம்பிமார்களை எல்லாம் நம்மளாம் ஊக்குவிப்பு பண்ணணும். எல்லாருமே என்னுடைய சப்போர்ட்டுக்கு அவருக்கு தொடர்ந்து நான் கொடுத்து கொண்டிருப்பேன் இனிமே. அது மட்டும் இல்லாமல் அவர் இயற்கை ஆய்வாளராக இருக்கார், மிகவும் இயற்கை மேலே பாசம் கொண்டு அன்பு கொண்டு. நான் கூட அயல்நாட்டுக்காரமான அணுகுண்டை தாண்டா தயாரிக்கிறீங்க, இயற்கையை கடை கட்டுக்கிறீங்க, இப்போ கூட நான் பேசுறது கேட்டிருக்கலாம். அப்படி இருக்கும் பட்சத்தில் இவர் மரம் செடி கொடிகள் மேலே எப்போ இவருக்கு மரம் செடி கொடிகளை நேசிக்க ஆரம்பித்தாரோ அவருக்கு இயற்கை ஆண்டவனை விடுங்க, அந்த இயற்கை உங்களை வாழ வைக்கும். நீங்கள் நீரோடி வாழ்வீங்க, சிறப்போடு இருப்பீங்க. உங்கள் பிள்ளைகளும் உங்களை தொடர்ந்து அந்த வழியில் நீங்கள் கொண்டு வர்றது இனி ஒரு சிறப்பு. இந்த பூமிக்கும் மண்ணுக்கும் இயற்கைக்கும் நீங்கள் செய்கிற பணி, அதுக்கு என்னுடைய துணை இருக்கும். நானும் அதில் மாறுபாடு கொண்டவன் இல்லை. எங்கு சென்றாலும் ஒரு வேப்ப மரம் பூங்க மரம் நெட்டுருவேன், எந்த இடத்துலையும் நெட்டுருவேன். என்னுடைய எல்லா வீட்லேயும் வேப்பம் பூங்கம் இருக்கும், முருங்கை இருக்கும். காரணம் ஒரு வேப்ப மரத்துட்டால் 4500 2000 நோய்கள் இருக்குது. அதை சுவாசத்தை அது காற்று சுவாச்சாங்க இருக்குது. பூங்கம் சூரியன் வெளிச்சத்தையே ரிப்பீட் பண்ணி ஒரு குளிச்சை கொடுக்கக்கூடிய மரம் இதை வச்சுருவேன். என் தோட்டம் பண்ணேன். நேற்று கூட எங்கள் அப்பா அந்த காலத்தில் இறக்கும்போது எனக்கு வசதி கிடையாது, உளுந்தூர்பட்டியில் ஒரு சுடுகாட்டில் புதைச்சிட்டேன் எங்கள் அப்பாவை. இருந்தாலும் அங்கே மண்டபம் கட்டி அது ஒரு 40 ஏக்கர் கொண்ட சுடுகாடு. ரெண்டு நாளைக்கு முன்னாடி போயிட்டு ஒரு 30,000 கொடுத்து ஜேசிபி கொண்டு வந்து 2 ஏக்கருக்கு அந்த வேலிக்காத்தாலாம் அழித்து எடுத்துட்டு அரச மரம் வேப்ப மரம் புங்க மரமெல்லாம் வச்சு பாதுகாத்துட்டு இருக்கிறேன். அதுக்கு மாதம் 10,000 சம்பளம் தரேன் தண்ணி ஊற்றுறதுக்கு. அது எந்த இடத்துல இருக்குதுன்னா பழைய உளுந்தூர்பேட்டை ரயில்வே கேட்டு தெரியும், இப்போ பைபாஸ் போட்டாங்க. டோல்கேட்லாம் பைபாஸ் மேலே போயிடுவாங்க. அந்த பழைய டோல்கேட்டு மேலே பிரிட்ஜ் கட்டியிருக்குது ரயில்வேனால். ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. எங்கள் அப்பாவுக்கும் மண்டபம் கட்டி சுடுகாடாக இருந்தாலும் மண்டபம் கட்டி விட்டேன். செடி கொடிகளை காக்கிறதுக்காக இந்த வேலிக்காத்தான் இருந்தால் அந்த வேப்ப மரம் புங்க மரம் அரச மரம்லாம் கெட்டு போயிடுமுன்னு இப்போ தான் க்ளீன் பண்ணிவிட்டு வரேன். 2 நாளைக்கு முன்னாடி அதோடைய வீடியோ எல்லாம் என் செல்ஃபோனில் இருக்குது. இப்போ இவரை சந்திக்கும் போது ஒரு நல்ல இயற்கையோட இயற்கையை சந்தித்த மாதிரி தான் இருக்குது எனக்கு. ஆமாம், பூவோடு சேர்ந்து நாரும் வணக்கங்கிற மாதிரி தம்பியோடு சேர்ந்துருக்கிறேன் நான். ஆமாம், அவர் வயசில் என்னோட சிறுவராக இருந்தாலும் அவர் பணி என்னை மேசிலுக்கு வைத்து
அவரை விட என்னை சீர்வனாகி கொள்கின்ற இந்த இடத்துல தொடர்ந்து தம்பிக்கு எங்களுடைய சேலமரா தொழிலாளர் சார்பாகவும் என் சார்பாகவும் குடும்பத்தை நட்பு சார்பாக ஆதரவும் அன்பும் அவருக்கு அளித்து ஊக்கு பண்ணியிருக்கேன். இந்த நேரத்தில் அவருக்கு மனமார்ந்த இந்த இயற்கையின் மீது காதல் கொண்ட அந்த மாமணிவருக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அது மட்டும் இல்லாத இன்டர்நேஷனல் வந்து டைரக்டர் ராகா.